அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனல்ல ரொம்பவே வியக்கத்தக்க ஒரு தகவலை தாங்க பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல அம்மன் கோவில்ல நடந்த தேர் திருவிழா அப்ப வீடுகளின் மேல அந்த தேர் சரிந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த தேர் தானாகவே நிமிர்ந்தும் நின்னுருக்கு. இந்த அதிசயத்தை அந்த கோவில் அம்மனே நிகழ்த்தியதா எல்லாரும் சொல்றாங்க. அந்த அதிசயம் நிகழ்ந்த கோவில் எங்கே இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனை பற்றிய பல சுவாரஸ்யமான வியக்கத்தக்க தகவலை தான் இன்னைக்கு நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலில் பார்க்க போகிறோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒசூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகலூரில் ரொம்பவே பழமையான கிராம தேவதை கோட்டை மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்குங்க. வருடந்தோறும் இந்த கோவிலுடைய திருவிழா வெகு விமரிசையாக நடக்கிறது வழக்கம். பாகலூர் பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்ச மன்னர் காலத்தில் ஒசூரில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோவிலில் வழிபட்டு வந்ததாகவும், அதுக்கப்புறம் பாகலூர் கிராமத்திலேயே வழிபட கோட்டை மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டு வருடந்தோறும் பங்குனி மாதத்தில் தேர் திருவிழாவை நடத்தி வருவதாகவும் சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 450 ஆண்டுகளாக இந்த ஊரில் திருவிழா நடைபெற்று வருவதாக பெரியவர்கள் சொல்கிறாங்க. பாகலூர் கோட்டை மாரியம்மன் கோவில் தேரோட்டம் கொரோனா தொற்று அச்சம் காரணமாக கடந்த 2 வருடங்களாக நடக்கலை. இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த வருஷம்தான் தேரோட்டம் நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராம மக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த தேர் திருவிழாவை பார்க்க ரொம்பவே ஆவலோட வந்திருந்தாங்க. விழா நிகழ்ச்சிகள் எல்லாம் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியதுங்க. பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னாடி முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனை வைத்து பக்தர்கள் தேரோட்டத்தை வடம் பிடிச்சு பக்தி கோஷங்களை முழக்கியவாறு தேரை இழுத்துட்டு போனாங்க. விழாவில் பாகலூர் பேரிகை ஒசூர் மற்றும் சுற்றுப்புறங்களில் இருந்தும் அருகில் இருக்கக்கூடிய கர்நாடக எல்லைப்பகுதிகளான மாலூர் மாஸ்தி சம்பங்கிரி உள்ளிட்ட இடங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தேர் இழுத்து சாமி வழிபாடும் நடத்தினாங்க. அப்படி தேர் இழுக்கும்போது அந்த தேரோட்ட நிகழ்வப்ப வீடுகளின் மேலே எதிர்பாராத விதமாக தேர் வந்து சரிந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த தேர் தானாகவே நிமிர்ந்த அதிசயமும் நிகழ்ந்திருக்குங்க. இந்த அதிசயம் அம்மனால் தான் நிகழ்ந்தது அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் அம்மனுக்கு பக்தி கோஷம் எழுப்பி அம்மனை தரிசனமும் செய்தாங்க. இந்த நிகழ்வு நடத்தப்புறம் இந்த அதிசயத்தை நிகழ்த்திய பாகலூர் கோட்டை மாரியம்மனை பார்க்க பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அதாவது சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இந்த ஊருக்கு வந்து அம்மனை வழிபட்டும் தரிசனம் செஞ்சிட்டும் போயிட்டுருக்காங்க. என்ன நண்பர்களே, நீங்களும் பாகலூர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா அப்போ நடந்த அதிசய நிகழ்வை பார்த்துருப்பீங்க. இனி கோட்டை மாரியம்மனை பற்றிய பல சிலிர்க்க வைக்கக்கூடிய தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி, திருக்கார்த்திகை, தைப்பொங்கல், மகா சிவராத்திரி, தமிழ் வருட பிறப்பு, ஆடிப்பெருக்கு விழா போன்ற விழாக்கள் எல்லாம் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. ஆடித்திருவிழா இது இந்த தலத்துடைய மிகப்பெரிய திருவிழா தான். இந்த விழாவப்ப பூச்சாட்டுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். பூச்சாட்டுதல் அப்ப சேலத்தில் இருக்கக்கூடிய மற்ற 7 மாரியம்மன் திருக்கோவில்களுக்குமே இங்கே இருந்துதான் பூ எடுத்து சென்று பிற மாரியம்மன் திருக்கோவில்கள்லையுமே பூச்சாட்டுதல் நிகழ்ச்சி நடக்குதுங்க. இது தொன்று தொட்டு வரக்கூடிய நிகழ்ச்சி. இந்த திருவிழா மொத்தமாக 15 நாட்கள் நடக்குமாம். பூச்சாட்டுதல், கம்பம் நடுதல், சக்தி அழைப்பு, சக்தி கிரகம், உருளதண்டம், பொங்கலிடுதல், மகா அபிஷேகம் ஆகியவையெல்லாம்
இங்கே முக்கிய திருவிழாக்களாகவும் பார்க்கப்படுதுங்க. தமிழ்நாட்டிலேயே சிறிய கருவறையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும். எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளவர்களும் குனிந்து மண்டியிட்டு தலை வணங்கி இங்கே இருக்கக்கூடிய அம்மனை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருவறை ரொம்பவே சின்னதாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே நெய்வேத்தியம் எதுவும் படைக்கிறது கிடையாது, மாறா இந்த தலத்தில் எடுத்து அம்பாளுக்கு ஊட்டியே விடப்படுதுங்க. இது இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு அம்சமாகவும் பார்க்கப்படுது. இந்த கோயிலில் கருவறை, முன் மண்டபம், பலிபீடம், வெளி பிரகார மண்டபம், கிளி மண்டபம், வசந்த மண்டபம் ஆகியவற்றோட ரொம்பவே உயர்ந்த ராஜகோபுரமும் காட்சி தருதுங்க. அம்ம நோய், கண் சம்பந்தப்பட்ட நோய் நீங்க, திருமணத்தடை, குடும்ப பிரச்சனை நீங்க, மக்கள் இங்க வந்து வழிபாடு செய்வாங்க. இந்த கோவில்ல மண் உரு சாத்துதல் அப்படிங்கிற நேர்த்தி கடனும் செலுத்தப்படுதுங்க. அம்மை நோய் கண்டவர்கள் அம்மனுடைய தீர்த்தத்தை வாங்கிட்டு போய் நோய் குணமானதுக்கு அப்புறம் நேர்த்தி கடனா பொம்மை உருவங்களை தங்களோட தலை மீது சுமந்து கொண்டு கோயில மூணு முறை வளம் வரணுங்க. அடுத்ததா கண்ணடக்கம் சாத்துதல். கண்ணில் பூ விழுந்தாலோ இல்லை வேறு சில நோய்கள் ஏற்பட்டாலோ அம்மனை வேண்டி கொண்டா குணம் அப்படின்னும் சொல்லுவாங்க. நேர்த்தி கடனா அம்மனுக்கு பொன்னாலேயோ இல்லை வெள்ளியாலேயோ தகடாலேயோ கண்ணடக்கம் செய்து அம்மனுக்கு சாத்தலாங்க. உருவாரம் சாத்துறது, நோயால் பாதிக்கப்பட்டவங்க அம்மனை வேண்டி கொண்டு குணமான பின்னாடி நோயின் காரணமாக எந்த பகுதி பாதிக்கப்பட்டதோ அது போன்ற ஒரு உருவ பொம்மையை காணிக்கையாக கொடுப்பாங்களாம். அடுத்ததா அடியளந்து கொடுத்தல். பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஒவ்வொரு அடியாய் எடுத்து வச்சு மூணு முறை திருக்கோவிலை சுற்றி வர்றாங்க. இதுக்கு அடியளந்து கொடுத்தல் அப்படிங்கிற பெயரும் இருக்குங்க. உப்பு மிளகு போடுறது. பக்தர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட குறையோ அல்லது நோயோ நீங்கிட வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொண்டவங்க குங்குமம் கலந்த உப்பை பலிபீடத்தின் மீது போட்டு நீர் ஊற்றுவாங்களாம். நீருடன் கலந்த உப்பு எந்த மாதிரி கரைந்து விடுகிறதோ அதே மாதிரி நோயும் நீங்கி விடுவதா ஒரு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டா கண் பாக்கியம், கல்யாண பாக்கியம், அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் கை கூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. பூ போட்டும் இந்த கோவிலில் பார்க்குறாங்கங்க. திருக்கோவிலில் பூ போட்டு கேட்டல் அப்படிங்கிறது பிரசித்தமானது. குடும்பத்தில் சிக்கல் தீர, திருமணம் நடக்க, நோய் தீர, உத்தியோகம் கிடைக்க, இப்படி தங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க பக்தர்கள் வெள்ளை சிவப்பு நிறங்களில் இருக்கக்கூடிய பூக்களை தனித்தனியாக பொட்டலங்களில் கட்டி அம்மனுடைய திருவடிகளில் வைத்து எடுப்பாங்களாம். தாம் நினைத்த நிறப்பு வந்துவிட்டால் தாம் எண்ணி வந்த செயல்கள் நிறைவேறும் அப்படிங்கிறது இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. கொங்கு மண்டலம் மழை வளமும் மண் வளமும் தமிழ் கமல விளங்கிய நாடாக இருந்தது. இது சேலம் சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருந்ததுங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேர நாட்டை சேர்ந்த சிற்றரசர்கள் சேலத்தில் கோட்டை மாரியம்மனை எழுப்பினாங்க. கோட்டையில் தங்கியிருந்த வீரர்கள் அங்கு எழுந்தருளியுள்ள மாரியம்மனை காவல் தெய்வமாகவும் வழிபட்டு வந்தாங்க. இருக்கக்கூடிய இந்த கோட்டை மாரியம்மன் திருமணி முத்தாறு நதிக்கரையிலையும் எழுந்தருளி இருக்கிறதா புராண நூல்கள் சொல்லுதுங்க. முன்னாடி பக்தர்கள் திருமணி முத்தாற்றுல நீராடி அதுக்கப்புறம் அம்மனை தரிசனம் செய்து வந்தாங்களாம். கொங்கு மண்டலத்தில் கோட்டை மாரியம்மன் தனி சிறப்போடு இருந்ததால சுற்றுப்பகுதியில் இருந்த ஏராளமான பக்தர்கள் கோட்டை மாரியம்மனை தரிசிக்க நடைப்பயணமாக வந்துட்டு போவாங்களாம். இதற்காக 1876 பழைய கோட்டை பட்டக்காரர் பார்வதி அம்மாள், முத்துக்குமார பிள்ளை ஆகியோர் தர்ம சத்திரம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. 1881 வருடத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டதுங்க. அம்மன் சிரசில் ஜுவாலா கிரீடம், அக்னி கிரீடம் அமைப்பில் நாகம் படம் எடுத்த வண்ணம் இருக்குது. 4 கரங்களில் வலது மேற்கரத்தில் நாகபாசமும் உடுக்கையும் ஏந்தி இருக்காங்க. வலது கீழ்கரத்தில் திரிசூலம் இருக்குங்க. இடது மேற்கரத்தில் அங்குசமும் அமுத சின்னமும் ஏந்தியவளாய் இடது கீழ்கரத்தில் கபாலத்தோட கோட்டை மாரியம்மன் காட்சி கொடுக்குறாங்க. இடது காலை மேல் யோகாசனமாய் மடித்து ஈசான திசையை நோக்கி அமைதி வடிவாய் ஆனந்த முகத்துடன் வீற்றிருக்காங்க கோட்டை மாரியம்மன். அன்னையுடைய அடியவர்கள் மாறி அதாவது மழை வேண்டி விழா எடுத்ததாகவும் இங்க சொல்லப்படுதுங்க.
அன்னையும் மனமுருகி செவி மழை பொழிந்தாங்களாம். இதனால் ஆடி முழுவதும் மழை பெய்து 18ஆம் நாள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அதிசயத்தின் அடிப்படையில் இந்த கோவிலை சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே சிறிய கருவறை உள்ள அம்மன் கோவில் அப்படின்னா அது இந்த கோட்டை மாரியம்மன் கோவிலாக தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள ஒரு தகவலை பார்த்துருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.